தெய்வத்தின் குரல் முதல் பாகம். வைதிக மதம். என் காரியம். நான் பாட்டில் எங்கேயாவது கிராமத்தில் ஏகாந்தமாக இருந்து கொண்டு பூஜையை பண்ணிக்கொண்டு தியானம் செய்து கொண்டு நிம்மதியாக இருக்கலாம். மடம் நடப்பதற்கு இப்போது நீங்கள் பட்டணத்தில் தருகிற மாதிரி இவ்வளவு பணம் வேண்டுமென்பதே இல்லை. மடங்களுக்கு பணபலம் ஆள்பலம் எல்லாமே ரொம்ப குறைச்சலாக இருக்க வேண்டும் என்றுதான் என் அபிப்பிராயம். பரிவாரம் சிப்பந்தி பட்டாளங்கள் நிறைய வேண்டியதில்லை. மடத்தில் அதிபதியாக இருக்கப்பட்டவரின் யோக்கியதை தான் அதற்கு பணம் பலம் எல்லாம். ஆதலால் நீங்கள் நிறைய பணம் தருகிறீர்கள் என்பதற்காக நான் ஏகாந்தத்தை விட்டுவிட்டு இங்கே டவுன்களுக்கு வரவில்லை. என்னிடத்தில் உங்களுக்கு நிரம்ப அன்பு பக்தி இருக்கிறது. நீங்கள் கூப்பிட்டு நான் சம்மதித்து வந்திருப்பதில் உங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிருக்கிறது. ஆனாலும் நான் வரவேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டது, அந்த ஆசை நிறைவேறியதில் சந்தோஷப்படுவது இரண்டும் உங்கள் காரியம். பட்டணங்களுக்கு நான் வந்திருப்பதில் என் காரியம் ஒன்று இருக்கிறது. அது என்ன? என்னவென்றால், பிராமணர்கள் வேதத்தை விடக்கூடாது என்று சொல்லி தொடர்ந்து வேதரக்ஷணத்திற்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுமாறு பண்ண வேண்டும் என்று தான் வந்திருக்கிறேன். நம்முடைய மதத்தின் சகல சித்தாந்தங்களுக்கும் வாழ்க்கை முறைக்கும் மூலமாக வேறாக இருக்கிற வேதம் இந்த தலைமுறையோடு நசித்து விடாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து சொல்லத்தான் வந்தேன். அனாதியான வேத தத்துவம் அதன் மூல ரூபத்திலேயே என்றென்றும் பிரகாசித்து கொண்டிருக்க வேண்டும். இந்த ஜோதியை தீவர்த்தியை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிற மசால்ஜி சேவகனாக பிராமணன் இருக்க வேண்டும். இப்போதுள்ள சமஸ்த பிரஜைகளுக்கும் எதிர்கால வாரிசுகளுக்கும் பாஸ்டரிட்டிக்காக இவன் செய்தே தீர வேண்டிய கடமை இது. மற்றவர்களை அதட்டி கொண்டு தனக்கு உயர்த்தி கொண்டாடுவதற்காக ஏற்பட்டதல்ல பிராமண்யம். சமூகத்தின் மசால்ஜி பியூனாக வேத விளக்கை பிடித்து கொண்டு வழிகாட்டுவதற்காகத்தான் அது இருக்கிறது. விளக்கை அனைத்து லோகம் முழுவதையும் நம்மோடு மட்டுமல்லாமல் எதிர்காலம் முழுவதற்கும் இருட்டாக்கி விடாதீர்கள் என்று பிராமண சமூகத்தை கேட்டுக்கொள்வதற்காகத்தான் நான் நகரங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறேன். பட்டணங்களில்தான் இப்படி ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வருகிறீர்கள். அதனால் நான் எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு யாரோ ஒரு சிலரிடம் சொல்லி அவர்கள் மற்றவர்களிடம் சொல்வது என்று சுற்றி வளைக்காமல் நேராக நானே நிறைய ஜனங்களுக்கு தெரிவித்து விட முடிகிறது. இதை உத்தேசித்தே மடத்து ஆச்சாரங்களுக்கு பட்டணத்தில் எத்தனையோ பங்கம் ஏற்பட்ட போதிலும் பட்டணங்களுக்கு வருகிறேன். நான் நினைத்ததை விடவும் ரொம்ப ஜாஸ்தி கூட்டமாக இருக்கிறது. சிரமப்படுகிறேன், உங்களையும் சிரமப்படுத்துகிறேன். நீங்கள் எத்தனையோ செலவழித்து பேட்டைக்கு பேட்டை பெரிதாக கொட்டகை பந்தல் போட்டு என் பேச்சு கச்சேரியை கேட்க வேண்டும் என்றே எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவே வருகிறீர்கள். உங்கள் தப்பை சொல்லி மனசை கஷ்டப்படுத்தாமல் கச்சேரி செய்துவிட்டு போய்விடலாம் என்றால் அதற்கு மனசு இடம் தரமாட்டேன் என்கிறது. உங்கள் பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு உங்களுக்கும் ஊருக்கும் உலகத்துக்கும் எது நல்லது என்று எனக்கு தோன்றுகிறதோ அதை சொல்லாமல் போய்விட்டால் பிரயோஜனமே இல்லை என்று படுகிறது. அதனால்தான் வேதத்தை ரட்சியுங்கள், பிராச்சீன தர்மங்களை அனுஷ்டியுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்களை அப்படி செய்யும்படி பண்ணுகிற சக்தி எனக்கு இருக்கிறதோ இல்லையோ, செய்யுங்கள் செய்யுங்கள் என்று உங்கள் காதில் போடவாவது என்னால் முடிகிற மட்டும் இப்படி காதில் போட்டு கொண்டிருக்கலாமே என்றுதான் வந்திருக்கிறேன். எனக்கு கனகாபிஷேகம் பீட்டாரோகண உற்சவம் எல்லாம் ரொம்பவும் விமரிசையாக பண்ணுகிறார்கள். மிகுந்த அன்பினால் பண்ணி பார்க்கிறார்கள். இதற்காக கமிட்டி போடுகிறார்கள், வசூலிக்கிறார்கள், ராப்பகல் உழைக்கிறார்கள். ஆனால் இந்த கனகாபிஷேகம் மடத்துக்கு இனிமேல் வருகிற ஆச்சாரியார்களுக்கு சாஸ்வதமாக நடப்பது எப்படி? வேதம் இல்லாவிட்டால் மடம் எதற்கு, மடாதிபதி எதற்கு? ஆகவே இப்போது என் கனகாபிஷேகத்துக்கும் பீட்டாரோகணத்துக்கும் காட்டுகிற உற்சாகத்தை வேதரக்ஷணத்தில் காட்டி அதற்காக கமிட்டி திட்டம் எல்லாம் வசூல் செய்யுங்கள் என்கிறேன்.